Welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எருமுருகேசா சேனல்ல இருந்து இப்பா பாதி காபி கேட் சாங் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? வந்தாச்சு. அப்புறம் பரமசிவம் வரல, ராமசாமி வரல, அஞ்சு பேர் விட்டு போச்சு, நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. வந்தா ராஜாவா தான் வருவேன் படத்துக்காக ஒரு ரோஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆதினா இருக்கார் இல்லையா, அவருடைய பாட்டு எல்லாமே இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டா மாதிரியே இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதை பார்த்த நம்ம சேனலுடைய நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா கீழே வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது தமிழ் கிரியேஷன் 2.0 அப்படின்றவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அண்ணா ப்ளீஸ் லிசன், ஐ எம் தமிழ் நிலவன். ஆஹா, இன்னும் ஒரு பெயர் 6.21. அதாவது இந்த வந்தா ராஜாவை தான் ஒரு ரோஸ்ட் வீடியோ இருக்குது இல்லையா, அதில் 6.21 தான் நம்ம ஆதினாவை பற்றி நான் பேசியிருப்பேன். அதை தான் தம்பி மென்ஷன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். சிவகுமாரின் சபதம் படத்தில் ஃபர்ஸ்டாக பொண்டாட்டி அப்படின்ற ஒரு சாங் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அதில் 0.24 செகண்டில் செம்ம பிஜிஎம் ஒன்று வரும்னா அந்த பிஜிஎம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் காப்பி அப்படின்னு சொல்கிறாரு. சரி, மேலே பார்ப்போம். யூடியூப்பில் சுண்டிக்குள பூவே அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்டாவே ஒரு ஸ்ரீலங்கன் ஜஃப்னா சாங் ஒன்று வரும். அதில் 0.17 செகண்டில் பாருங்க, அதே பிஜிஎம் இருக்கும். அதுவும் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி 8 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, பேசுதே அப்படி அந்த பாட்டில் என்னத்தான் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். சிவகுமாரின் சபதம் பொண்டாட்டி சாங் இதில் 0.24 பார்ப்போம். இப்போ 8 இயர்ஸ் பேக் குலபூவே 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்குது. இதுல 0.17 பாப்போம். இந்த மாதிரியா இருக்கு? ஆமா, அதேதான். அட மலக்குரங்க. ஆமா ஆமா, எனக்கு கேக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டா மாதிரியே இருக்கேப்பா அப்படின்னு தோணுச்சு. சரி, நம்ம ஆதினாவை பத்தி கொஞ்சம் மேலாவாரியா தேடி பார்ப்போமே அப்படின்னு தேடி பார்த்த போதுதான் நம்ம கிரிஞ்சினா, சாரி, நம்ம ஆதினா இருக்கார் இல்லையா, அவரு நம்ம சுந்தர்சி அங்கிளுடைய கால கைய புடிச்சு வாங்கின படம் தான் இந்த ஆம்பளை. ஆனா நான் பண்ணனா எல்லா சாங் நான் தான் பண்ணுவேன், தனியா ஒரு சாங் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. இதை நான் காப்பி அப்படின்னு சொல்லி நம்ம ஆதினாவுடைய மியூசிக்கெல்லாம் நான் கொச்சப்படுத்த விரும்பலை, ஜஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பா. அப்பவே நம்ம கிரிஞ்சு குழந்தை சொன்னிச்சு. இந்த சரணம் பல்லவின்லாம் சொல்றீங்களா? ஆமா. அப்படின்னா என்ன? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை பார்த்து சில்லறையெல்லாம் செதற விட்ட படம் அப்படின்னா அதுதான் இன்று நேற்று நாளை. அதில் நம்ம ஆதினா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. நான் எப்போவாவது டிப்ரெஷன்ல இருந்தேனா? என்னைக்காவது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா? இல்ல, வாழ்க்கையே ஃபெயிலியரா இருக்கும் பொழுது. இது மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலுமே அதுல நம்மள ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டிருக்காருப்பா. இன்று நேற்று நாளை படத்துல நம்ம ஆதினா வெறித்தனமா போட்டிருக்காருப்பா அப்படின்னு ஆதினாக்கு சொம்பு தூக்கிட்டு தெரிஞ்ச பயலுவல்ல நானும் ஒருத்தன் தான். அதெல்லாம் எது வரைக்கும் அப்படின்னா இந்த பாட்டை கேட்கிற வரைக்கும்.
ஆமா சிங்க் ஆகுது. எவ்வளோ நைஸாக இருக்கு. உங்களுக்கு திறன் வராதா? இதையும் நான் காப்பி அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பா. நம்ம ஆதினா இருக்கார் இல்லையா, ஒன்னே இன்ஸ்பயர் பண்ணி மியூசிக்கை போடுவாரு. அப்படியும் இல்லையா, பழைய பாட்டில் இருக்கக்கூடிய டியூனை உருவி பிஜிஎம்மா போட்டுருவாரு. அப்படியும் இல்லை அப்படின்னா பழைய பாட்டையே கிளம்பிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பண்ண படம் தான் இப்போ நாங்கள் பார்க்க போறோம். நம்ம சுந்தர்சி அங்கிள் இருக்கார் இல்லையா, அவரு அரண்மனை பாட் ஒன்னுடைய கதையை எடுத்து ஜஸ்ட் காஸ்டிங்கை மட்டும் மாத்திட்டு வெளியிட்டு போங்கு காட்டின படம் தான் அரண்மனை டூ. எப்பா கதை எங்கடா? கதையை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. சரி, அதுல நம்மால ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. குச்சி முட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரேன். தலைவா சத்தமே இல்லாம ஓடாத கதையை கூட ஒரே பாட்டை வச்சு ஒரு வாரம் ஓட வச்சிட்டியப்பா அப்படின்னு நம்ம ஆதினாவை பார்த்து மெச்சிக்கிட்டு தெரிஞ்ச பயலுவல்ல நானும் ஒருத்தன் தான். மறுபடி சொல்றேன்ப்பா, நான் வந்து ஒரு ஆதினா கன்னி அப்படின்னா வச்சுக்கங்களேன். ஆனா அதெல்லாம் எது வரைக்கும் அப்படின்னா இந்த பாட்டை பாக்குற வரைக்கும். இதுவா அது சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாண்டு என்ன அது குச்சி முட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரண்டிய செல்ல குட்டி. இப்படி சார் அடுத்து நாங்க பார்க்க போற இந்த கிரிஞ்சு குழந்தையுடைய திருவிளையாடல்லையே எபிக் மூமெண்ட் அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன். இது வரைக்கும் நம்ம அண்ணா காப்பி அடிக்கும் போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு படத்துடைய பாட்டு அப்படி இல்லாட்டி ஒரு ஆல்பம் சாங் உடைய பாட்டு அப்படின்னு தான் காப்பி அடிச்சிருப்பாரு. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு படி மேல போய் காப்பி அடிச்சதான் பார்க்க போறோம். நம்ம கிரிஞ்சு குழந்தையுடைய ஆல்பங்கள்லயே ஹிட்டான ஆல்பம் இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா அதை நான் கதக்களி அப்படின்னு சொல்லுவேன். கதக்களியில ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு நம்ம தலைவன். யோ, அந்த பிஜிஎம்காகவே நான் அந்த படத்தை மூணு வாட்டி பார்த்தேன். யா அப்பேற்ப பிஜியத்தை நம்ம தலைவன் எங்க இருந்து உருவி இருக்காரு அப்படின்னா ஏதோ கம்பெனிக்கு வர சாங் மாதிரி இருக்கு. இவே அவல்ல அதான் கண்டுபிடிச்சிட்டேன். கம்பெனி இன்ட்ரோக்கு போற சாங் கூட உருவீங்களையா? அதான் நமக்கு எல்லா சாங்கும் டக்குன்னு பதிஞ்சிருது. இப்ப மாத்தி சொல்லுவோம், இதை நான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பிரேஷனை கேவலப்படுத்த விரும்பல. இது காப்பி தான். எவனாவது இது காப்பி இல்ல அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பொங்குனாங்க அப்படின்னா ஆதினாவுடைய சிவகுமார் புண்டாட்டி பாடல் அவங்களுக்கு போட்டு காட்டப்படும். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறதான் நம்ம காப்பி கிங்குடைய ருத்ர தாண்டவம் அப்படின்னே சொல்லலாம். அது 2019 வருஷம். நீயா நானா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு நம்ம கிரிஞ்சு குழந்தை நட்பே துணை மிஸ்டர் லோக்கல் ஆக்ஷன் வந்தா ராஜாவைத்தான் வருவேன் அப்படின்னு வெறும் கிரிஞ்சி படமா வெறும் மொக்க படமா கொடுத்த வருஷம் தான் அது. அந்த வருஷம் ஒரு கிரிஞ்சு கொடோனு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் என்ன, அந்த 2019 கடைசியில் கோமாளி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. கொஞ்சம் மனசு காரதல்பா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த லிஸ்ட்ல நட்பே துணை படத்துல சிங்கிளுக்காகவே ஒரு பாட்டு போடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் போட்டிருப்பாரு. சிங்கிள் பசங்க இப்ப நீங்கள் வந்து சாஜி மகால் கட்டறி இல்ல இவன் இப்படி போட மாட்டானே. சட்டா சராசா மஹசூஸ் ஹுவா ஏக் சுகி காடி மே கஸ்கே மரா. இது ஃபர்ஸ்ட் வந்து அது ஃபர்ஸ்ட் வந்து அந்த லியே பசங்க இப்ப நீங்கள் வந்து அதேதான். லைஃப் காடி
ஒரு பீட் ஒன் எக்ஸ்ட்ரா ஏத்திட்டாங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, அவங்கள பத்தி தெரியும் எங்களுக்கு. தலைவரை பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு போய் ரன்பீருடைய பாட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த டியூனை உருவி பாட்டு போட்டிருக்காரு. இதுக்கு மேலேயும் ஒன்று இருக்குது, நம்ம எஸ்கே அண்ணாவுடைய ஒரு மைல்கல், இந்திய சினிமாவுடைய மைல்கல் அப்படின்ற ஒரு காவியம் தான் இந்த மிஸ்டர் லோக்கல். தமிழ் சினிமா இதுவரை பார்த்திராத படம் அப்படின்னு ஒன் லைன்ல சொல்லிடலாம். எப்படி ஹீரோ படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு சொன்னோன்னு அதை நம்பாம நெஞ்சில கைய வச்சுமோ, அதே மாதிரி தான் மிஸ்டர் லோக்கல் படத்துக்கு நம்ம ஆதிநாத் தான் மியூசிக் அப்படின்னு சொன்னோன்னு அதே ரியாக்ஷனை கொடுப்போம். நம்ம கிரிஞ்சி குழந்தையுடைய மியூசிக்ல கொஞ்சம் கூட டச்சே இல்லாம இந்த மிஸ்டர் லோக்கல் படத்துக்கு நம்ம ஆதினாவா மியூசிக் அப்படின்னு கேக்குற அளவுக்கு போட்டு தள்ளி இருப்பாரு. ஓடாத படத்துக்கு பிஜிஎம் ஒரு கேடு. நேத்து ராத்திரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் பார்த்த ஒருவன் எப்படி வேண்டுமானாலும் போடலாம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பிஜிஎத்தையே போடலாம். வேற லெவல் ஆதினா துல்ல அதிகா உனக்கு. இது என்ன காப்பி எனக்கு புரியலங்க. பெருமைப்பட வச்ச படம் தான் கோமாளி. இந்த படத்துல ஒரு பாட்டு இருந்துச்சு, ரொம்ப பிடிக்கும் இந்த பீட். நம்ம கிரிஞ்சி குழந்தை எப்படி கதக்களி பீஜியத்துக்காக யூடிவி பேனர் பீஜியத்தை கைய வச்சுச்சோ, அப்படி இந்த டியூனை போடுறதுக்காக எதுல கைய வச்சிருக்கு அப்படின்றத பாருங்க. தலைவனுடைய பாட்டு எல்லாமே கரும்பு மிஷினுக்குள்ள எறும்பு மாட்டின மாதிரி ஆக ஆரம்பிச்ச ஒரு காலம் தான் நான் சிரித்தால். இந்த படத்துல நம்ம தலைவன் ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, எனக்கு அதாவது இந்த பாட்டு இழுக்கிறாரு. என்ன பாத்தியா இப்படி இறங்கிட்டீங்க ஆதினா, அடி கொஞ்சம் பலமோ. கடைசியா நம்ம தலைவனை பத்தி ஒரே ஒரு பாட்டு மட்டும் போட்டு காட்டிட்டு போயிடுறேன். அதாவது கடைசியா வரப்போற படம் தாங்க இந்த சிவகுமாரின் சபதம். இதுல இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அந்த சிவகுமார் பொண்டாட்டி பாட்டை நம்ம வீடியோவுடைய ஆரம்பத்திலேயே பார்த்தாச்சு. இப்ப அதுல இருக்கக்கூடிய இன்னொரு பாட்டு, அதுதான் இந்த பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா, இந்த பாட்டுடைய டியூன் எங்க இருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா, நானே நொந்து போயிருக்கேன். முடியல முடியல அட போங்கப்பா, இத கூட நான் காப்பி அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் இன்ஸ்பிரேஷன் தான்ப்பா. காப்பிகள் உருவாகுவதில்லை, உருவாக்குகின்றார்கள். இதை விட நம்ம ஆதினாக்கு ஒரு ட்ரிபியூட் வீடியோ செய்யறவனுக்கு. அப்ப கடைசியா கடையை சாத்திட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம ஆதினா மேல இருக்கக்கூடிய லவ், லவ் தான் அவ்வளோத்துக்குமே காரணம். என்னன்னா ஆதினா சொல்றது சரிதானே, இப்ப ஏற்பட்ட ஒரு அதி அற்புதமான வீடியோவுக்கு நான் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஆழமா சிந்திச்சுக்கிட்டு இருந்தப்ப தான் நம்ம பயப்புள்ளைங்க பாசமா வச்ச பேரு. இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் அந்த என்னது அந்த கம்பெனி ஒரு மூவியோட கம்பெனி இன்ட்ரோக்கு வரும், அது பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு இத்தனை நாள் அது தெரியவே இல்லை, இப்போ ஒரு காப்பின்னு போயிட்டுருக்கா. ஸோ அந்த சாங் கேட்டோன்னே இது அந்த கம்பெனி சாங் மாதிரியே இருக்கேன்னு யோசிக்கிறேன், அதே வருது. இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், அது எப்படி அவர் எப்போ மியூசிக் போடுறதை விட இந்த மாதிரி மியூசிக்கை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்குது. இந்த இடத்தெல்லாம் தேடி கொண்டு வந்து போட்டுருக்காரு. அது இன்னொருத்தர் ஒருத்தர் டீட்டெயிலிங்காக சொல்லியிருந்தாரு, இது 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைமு இந்த இதில் சொல்லி அவர் எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணியிருப்பாரு பாருங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ புதஞ்சிருக்கிற வீடியோவை எப்படிதான் கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்களோ தெரில.
அவர் தான் கோத்து விட்டுருக்காரு ஆதி அண்ணாவை, இவர் வச்சு செஞ்சுட்டாரு. அதுல ஒரு பங்கமா இருந்தது பாருங்க லாஸ்ட்ல, அந்த கவின் பாடினதே எடுத்து டியூனா போட்டுருக்காங்க. அது பயங்கர ஷாக்கு. அவங்க சும்மா பிக் பாஸ்ல சும்மா டியூன் போட்டு போட்டா அதையே எடுத்துட்டு வந்து சாங் ஆகிட்டாரு. இது நீங்க கவின் கிட்ட காப்பிரைட் வாங்கினா சார். ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார்.